ஹாய் கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 2013 ரிலீஸ் ஆன டெக்ஸஸ் சேஞ்சா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ரியல் ஸ்டோரியை பற்றி பார்த்தோம், இப்போது படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்குது, எங்களை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதோட ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் கேட்குது, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பொண்ணு ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுது. எங்கள் வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துடுச்சு, உதவிக்காக வெளியே போன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இதெல்லாம் 90s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் கொலை நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு 10 பேர் வராங்க. போலீஸ் அவங்கள யாருன்னு விசாரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு உதவி தான் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலை எடுத்து அந்த வீட்டிலே எரியிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுட்டு கொண்டுடுறாங்க. அந்த வீடும் தீப்பிடிச்சி எரியுது. அந்த போலீஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோட அந்த ஃபேமிலி மொத்தமும் எரிஞ்சு சாகிறாங்க. வீட்டை எரித்தவங்க அந்த பாடிஸ் எதா கிடைக்குதா, எதா பொருள்லாம் கிடைக்குதான்னு தேடுறாங்க. ஏதோ பெருசாக சாதித்த மாரி அவங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் தீ வச்ச வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தையும் ஒரு பொண்ணும் இருக்கிறத கவனிக்கிறான். அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த குழந்தை தான் இந்த படத்தோட ஹீரோயின். 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. அதோட ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க போகிற ட்ரிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நெஸ்ஸில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவனோ ஒருத்தர் காலி பையனை அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டான். யார் அதுன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அவங்க பாட்டிக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் ஹீரோயினோட பாட்டி 3 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஹீரோயின் இதை பற்றி வீட்டில் கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு ஹீரோயினை வளர்த்தவங்க சொல்கிறாங்க. அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காத அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் அவன் லவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முன்னாடியே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தது இல்லையா, அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ஹீரோயின் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினோட லவ்வரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோயினோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பழைய வேனை எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. வேனை ஒரு பெட்ரோல் பங்க்கிட்ட நிறுத்துகிறாங்க. அப்போ ஜோன் மழை பெய்யுது. அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதோ சில ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு. அதே நேரத்தில் ஒருத்தன் அவங்க வேனில் வந்து உழுவுறான். வேனில் உழுந்தவன் கேட்குறான், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, ஆனால் எனக்கு லிஃப்ட்டு மட்டும் கொடுங்க, நான் அது காசு கூட கொடுத்துட்றேன், இந்த மழையில் என்னால் நடந்துலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி அவனுக்கு லிஃப்ட்டு தராங்க. ஹீரோயின் அவங்க கார்டியனை மீட் பண்ணுறாங்க. அவர் கீ, பாஸ்வேர்டு, அப்புறம் அவங்க பாட்டி எழுதின லெட்டர் அதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறாரு. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டை பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி நிறைய பாடிஸையும் புதைச்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் லிஃப்ட்டு கேட்டு வந்தவன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஊர்லனால் தெரிஞ்சவனுக்கு 10 காசு கொடுக்கவே பயப்படுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய வீட்டை இவன் யாருன்னே தெரியாது கொடுத்துட்டு போகிறாங்க. லிஃப்ட்டு கேட்டு வந்தவன் என்ன பிளான் பண்ணுறான்னா எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். லிஃப்ட்டு கேட்டு வந்தவன் ஹீரோயின் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்கு கீழே பேஸில் ஒரு டோர் இருக்குது. அந்த திருடன் அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுறான். அப்போ தான் தெரியுது அந்த டோருக்குள்ளே ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் திருடனை கொண்டுடுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டையும் ஃபேமிலியையும் கொளுத்துனவன் இந்த ஊரோட மேயராக இருக்கான். ஹீரோயினும் அவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த மேயர் ஹீரோயின் வீட்டை வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா பொருள் எதையும் காணும். அந்த லிஃப்ட் கேட்டு வந்தவன் திருடிட்டான்னு நினச்சி அவனை கழுவி கழுவி ஊற்றுறாங்க. ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் இருக்கிற டாலர் சிம்பிளையும் பார்க்குறாங்க. ஹீரோயினோட லவரோட ஃப்ரெண்டு அந்த பேஸில் இருக்கிற டோர்கிட்ட போகிறான். அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் கேட்டு வந்தவன் திருடி போன பொருளும் கீழே இருக்கிறத கவனிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொல்றதை காட்டுறாங்க. அதே சமயம் ஹீரோயினுக்கும்
இந்தமாரி சீரியல் கில்லர் இருக்கிறது தெரிய வருது. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேனில் தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் அந்த சீரியல் கில்லர் அந்த வேனோட டயரை வெட்டிடுறான். வேன் ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் ஹீரோயினோட லவர் செத்துடுறான். கடைசியில் ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அந்த சீரியல் கில்லர் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட உடம்பெல்லாம் கிழிச்சு வீட்டில் போய் தூக்கிட்டு போய் வைக்கிறான். ஹீரோயின் சீரியல் கில்லர் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராரு. அந்த வேனில் யாராவது உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறாரு. சீஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரோட்டில் ஒரே ரத்தமாக இருக்குது, அதை அவன் கவனிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் உன்னதான் கொல்ல வந்தானா அப்படின்னு போலீஸ் ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சீரியல் கில்லர் எப்படி இருக்கான்னு போலீஸ் கேட்குறாங்க. ஆனால் அவன் மூஞ்சில் ஒரு மாஸ்க் போட்டிருந்தான், அது ஒரு மனுஷனோட முகம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சாயர் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எதாவது கிடைக்குமான்னு எவிடன்ஸ் ரூமில் போய் செக் பண்ணுறாங்க. மேயர்கிட்ட சீஃப் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சது ஜெட் சாயர். ஜெட் சாயர்ன்றது அந்த சீரியல் கில்லர் தான். வேன் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு போன போலீஸ் வாக்கி டாக்கியில் இப்போ கூப்பிடுறாரு. அந்த போலீஸ் சீரியல் கில்லர் இருக்கிற வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற. ஆனால் சீஃப், நான் உன்னை வேன் கிட்ட தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்குறாரு. மேயர், உங்ககிட்ட கன் இருக்குல்ல, அப்போ உள்ளே போ. நெஸ்ஸில் ஹீரோயின் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த ரூமில் இருக்கிற பாக்ஸை எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது, மேயர் தான் அவங்க ஃபேமிலியை கொண்டதுன்னு. நெஸ்ஸில் போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் காட்டுறாரு. அந்த வீட்டில் ஒரே ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. சீரியல் கில்லர் இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இடத்துல ட்ரெஸ் அப்புறம் மேக்கப் கிட்லாம் இருக்குது. இன்னொரு ரூமுக்குள்ளே போகிறான். அதில் கொலை பண்ண பாடிஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸோட பாடிஸ் அங்கே தான் இருக்குது. அந்த போலீஸ் வீட்டை விட்டு போகிறான். ஆனால் சீரியல் கில்லர் அவன் இருக்கிறத பார்த்துடுறான். அதனால் சுற்றியாலே அடித்து கொண்டு வர்றான். நெஸ்ஸில் ஹீரோயினோட ஃபேமிலியை கொண்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க யார் அவங்க ஃபேமிலியை கொன்னதுன்னு. மேயர் ஹீரோயினை கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்த அதே ஃபோட்டோவை சீரியல் கில்லரும் வச்சுருக்கான். அப்போ தான் தெரிய வருது சாயர் ஃபேமிலியை கொன்னதுக்காக சீரியல் கில்லர் அவங்கள பழி வாங்குறான் அப்படின்ட்டு. ஹீரோயின் அவங்க கார்டியனை மீட் பண்ண போகிறாங்க. அந்த சீரியல் கில்லர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, சீரியல் கில்லர் தான் ஹீரோயினோட கசின்னு. நான் கொடுத்த லெட்டரை படித்து அவனும் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 19 நடந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணம்னு ஹீரோயினோட பாட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லையான்ட்டு அவங்க பாட்டி யாருக்கும் தெரியாமல் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்மையும் ஹீரோயினுக்கு தெரிய வருது. மேயர் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே வந்து கொல்ல பார்க்குறாரு. அங்கேருந்து தப்பிச்சு சீரியல் கில்லர்கிட்டேருந்து காப்பாற்றின போலீஸ்கிட்ட நடந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது மேயர் தான் இந்த போலீஸோட அப்பான்னு. நெஸ்ஸில் சீரியல் கில்லர் ஒரு போலீஸை கொன்னா இல்லையா, அவனோட வண்டியை மறைச்சி வைக்கும்போது அந்த மேயர் வண்டியில் இருக்கிற வாக்கி டாக்கியில் அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறான். அது சீரியல் கில்லரும் கேட்டுடுறான். மேயரை கொல்றதுக்காக சீரியல் கில்லர் கிளம்புறான். சீஃபும் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயினை கையும் காலையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே கட்டி போட்டு வச்சுருந்த ஹீரோயினை வெட்ட பார்க்குறான். ஆனால் சீரியல் கில்லர் ஹீரோயின் கழுத்தில் இருக்கிற டாலர் சிம்பிளை பார்க்குறான். அப்போது ஹீரோயின் நான் தான் உன் கசின் உண்மையையும் சொல்லிடுறாங்க. சீரியல் கில்லர் ஹீரோயினை காப்பாற்ற பார்க்குறான். இதை பார்த்து அந்த மேயர் ஹீரோயினையும் சீரியல் கில்லரையும் பிடிக்கிறான். ஹீரோயின் ஓடுறாங்க. ஆனால் அந்த மேயர் சீரியல் கில்லரை போட்டு அடிக்கிறான். அடிக்கிற சத்தம் கேட்ட ஹீரோயின் காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. ஹீரோயின் மரவெற்ற மிஷினை சீரியல் கில்லர்கிட்ட கொடுத்து அவனை கொல்ல சொல்கிறாங்க. மேயரும் சீரியல் கில்லரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதே சமயம் அந்த சீஃபும் அந்த இடத்துக்கு வரான். மேயர் சீரியல் கில்லரை சுட சொல்லுவான். ஆனால் சுடாமல் மேயரை சாக விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சீரியல் கில்லரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயின் அவன் உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் துடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி எழுதின லெட்டரையும் படிக்கிறாங்க. அந்த லெட்டரில் அந்த சொத்தெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சீரியல் கில்லரை பற்றி சொல்கிறாங்க. அவன் உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஹீரோயினும் அவன் கசினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.
எண்டிங்கில் ஹீரோயினை வளர்த்தவங்க ஹீரோயினை பார்க்க வராங்க. ஹீரோயின் கிட்டே இருக்க சொத்துக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபேமிலியை கொன்னதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கடைசியில் கொண்டுடுறாங்க. இந்த படம் தமிழ் டபிள்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீரியல் கில்லர் கேரக்டரை ஏடிஜின் அப்படின்ற ஒரிஜினல் கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்தது. இந்த மூவியோட லிங்க்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.